ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். நான் வந்து போன வாரம் கிவ்அவேக்காக ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், ஏழு வார்த்தை வச்சு ஒரு குரல், குரல் 2.0. போன வாட்டி கிவ்அவேக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், காக்கா ஏன் கருப்பாக இருக்குதுன்னு. அது வந்து கொஞ்சம் ஈஸியான க்வெஸ்சனுங்கிறதுனால கிட்டத்தட்ட 20,000 மேலே கமெண்ட்ஸ் இருந்தது. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் டஃப்பான க்வெஸ்சனுங்கிறதுனால அதில் பாதி கமெண்ட்ஸ் கூட வரல. அடுத்த வாட்டி கொஞ்சம் ஈஸியான ஜாலியான க்வெஸ்சனாக செட் பண்ணணும். இதில் வந்து எதுவுமே நான் செலக்ட் பண்ணல, நீங்கள் எந்த கமெண்ட்க்கு வந்து அதிகமான லைக்ஸ் கொடுத்துருந்தீங்களோ அதை தான் வந்து நான் ஆர்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வீடியோவில் சொன்ன மாதிரி இது வந்து சண்டே நைட் எடுத்தேன். இது உனக்கு வாசிக்க தெரியுமாடா? தெரியுமா உனக்கு? வாசி பார்க்கலாம். இது என்னது? இதில் வந்து அதிகமான லைக்ஸ் வந்த முதல் பரிசு வந்து விமலா முத்துராமன். நம்ம வந்து 2 mark க்வெஸ்சன் கேட்டிருந்தா அவங்க வந்து 10 mark ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு அதிகாரமே எழுதியிருக்காங்க. ஒரு ஒரு குரல்லையும் ஒரு ஒரு கருத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் பிழைகள் இருக்குது. நம்ம வந்து 7 வார்த்தை வச்சு குரல் எழுத சொன்னோம். ஃபஸ்ட்டு குரலில் வந்து 6 வார்த்தை தான் இருக்குது. என் நோய்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, இன் நோய்க்கு இன்றே உணர் அப்படின்னு. அப்புறமா 4வது குரல் வந்து கையால் புறம் கழுவி மனை செல்வது நன்று, காத்திடும் நோய் நின்று உன்னை. இதில் வந்து 8 வார்த்தை இருக்குது, ஒன்று அதிகமாக இருக்குது. அப்புறமா 8வது குரல்லையும் வந்து 6 வார்த்தை தான் இருக்குது, ஒரு வார்த்தை மிஸ்ஸிங். எப்போவுமே வந்து ஸ்கூலில் சொல்லுவாங்கல்ல, ஒரு க்வெஸ்சனுக்கு பெருசாக ஆன்சர் எழுதுனா நிறைய மார்க்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இதில் வந்து 1234 பேர் வந்து லைக் பண்ணியிருக்கீங்க. இதில் லைக் பண்ணதில் எங்கள் அம்மா ஒன்று. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்கள் அம்மா ஒரு தமிழ் டீச்சர். சாரி விமலா முத்துராமன், நான் அவங்க தப்பாக சொல்லலை, சும்மா ஒரு ஜாலிக்காக தான் சொன்னேன். ஆனால் நீங்கள் எழுதியிருக்க ஒரு ஒரு குரல்லையும் வந்து அர்த்தம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. வாழ்த்துக்கள், உங்களுக்கு வந்து முதல் பரிசு. 2வது பரிசு வந்து ரிதம் ஆஃப் கிருஷி. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செல்லுக வாகனத்தில் சீரான வேகத்தில் வெல்லுக சாலை விபத்தை. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கருத்து வச்சுருக்காங்க, சூப்பர், வாழ்த்துக்கள். 3வது வந்து சரண்யா ராதாகிருஷ்ணன், பெண்மையை போற்றுதலும் தூற்றுதலும் வேண்டா, அவளை அவளாய் வாழ விடுக. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, வாழ்த்துக்கள். அடுத்தது வெண்ணிலா பாஸ்கரன், அவங்க வந்து கை கல்வி வாழ்வாரே வாழ்வர், மற்றவர் நோய்க்கு இரையாகி மடிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூய்மையை பற்றி ஒரு அழகான குரல் எழுதியிருக்காங்க. அடுத்தது லக்ஷ்மி ராஜவேல், அவங்க வந்து சமையலில் சிறந்த சமையல் மெட்ராஸ் சமையல், அச்சமையல் ஸ்டெஃபினால் செய்யப்படும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. எனக்கே இதை பார்த்து ஒரே சிரிப்பாக இருந்தது, ஒரே குஷி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது வந்து நெய்தல், அவங்க எழுதியிருக்காங்க, கடல் தாண்டி இருந்தாலும் பார்ப்புகள் பெற போதுமான அடையாளம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து ரொம்ப உயர்வாக ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகான குரல். இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, போன வாட்டியும் கிவ்அவேல இவங்க வந்து செலக்ட் ஆயிருந்தாங்க, இந்த வாட்டியும் செலக்ட் ஆயிருக்காங்க, வாழ்த்துக்கள். அடுத்தது ரம்யா சேகர், அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, பெண்ணியம் பேசுதல் எளியதாம், பெண்டீரை கண்ணியமாய் நடத்தல் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான குரல் எழுதியிருக்காங்க. 8வது இடத்துல வந்து சந்தேஷ் அசோகன், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊரடங்கில் அடங்கி இருப்போரே இருப்பர், மற்றவர் லத்தி அடிபட்டு சாவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப சீரியஸான கருத்தாக இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் நகைச்சுவையோடு அழகாக சொல்லியிருக்காங்க. 9வது இடத்துல வந்து ஜன, அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, செலவிடுக சற்று நேரத்தை தனக்கென்று, மொத்தமும் மற்றவருக்கென்று இல்லாது அப்படின்னு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அழகான குரல். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து எப்படி இவ்வளோ டைம் கிடைக்குது உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு. நான் வந்து சாட்டர்டே சனிக்கிழமை வந்து மத்தியானத்துக்கு அப்புறம் வந்து எனக்குன்னு ஒரு டைம் வச்சுருக்கேன். காலையிலே வந்து நான் எல்லா வேலையும் முடிச்சிருவேன். அதனால் வந்து அந்த மத்தியானத்துலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும். அதில் வந்து தேவையான வேலைகள் கிடையாது, எல்லாமே தேவையில்லாத வேலை தான். எனக்கு ஆனால் பிடிச்ச வேலை செய்வேன். எனக்கு வந்து தையல் பண்ணணும் அப்படின்னா அந்த டைம் நான் பண்ணுவேன். அதே மாதிரி பெயிண்டிங் ஏதோ ஒன்று, எனக்கு வந்து எது வந்து பண்ணால் கொஞ்சம் மைண்ட் டைவெர்ட் ஆகும், எது வந்து பண்ணால் இன்னும் சந்தோஷமாக இருக்குமோ அந்த விஷயங்கள் நான் பண்ணுவேன். அந்த டைமில் வந்து எனக்கு 1,00,000 கொடுத்தாலும் நான் உருப்படி எந்த வேலையும் செய்ய மாட்டேன். எனக்கு பிடிச்ச வேலையை மட்டும் அந்த டைமுக்குன்னு ஒதுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் நம்ம வந்து எப்போவுமே வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம அப்படி இருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நாளில் வந்து நமக்கே போர் அடிச்சிடும், நமக்குன்னு எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கும். அதனால வந்து ரொம்ப டைம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் டைம் ஆகுது நமக்குன்னு நமக்கு பிடிச்ச விஷயம் பண்ணோம் அப்படின்னா இன்னும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்த வாரம் எப்படா வரும் அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டைம் வந்து எப்போவுமே நமக்குன்னு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். 10வது இடத்துல வந்து பார்க்கர், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார், இறைவனடி சேராதார். இது வந்து யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தமிழ் புக்கில் இருக்கிற ஒரு குரல். இந்த குரலுக்கு நான் வந்து பரிசு தந்தேன்னா திருவள்ளுவரே என்னை தேடி வந்து அடிப்பார். இதில் சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, 509 பேர் இதை வந்து லைக் பண்ணியிருக்கீங்க. வர வர க்வெஸ்சன் பேப்பர் திருத்துறவங்க சரியில்லை அப்படின்னு நினைக்கிறேன். என்னது இது, லாலிபாப்பா? நல்லா இருக்கா? ஆ,
இது வந்து ஏற்கனவே இருக்கிற குரல்னால இவங்களுக்கு வந்து பரிசு இல்லை. அடுத்தது யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேருக்கு வந்து ஒரே அளவு லைக்ஸ் வந்திருக்கு. சரி, ஒருத்தங்களுக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேருமே வந்து மெட்ராஸ் சமையல் பற்றி எழுதியிருந்தாங்க. எனக்கு வந்து ஒரே ஜாலியாக போச்சு. அதனால ஓகே, ரெண்டு பேருக்குமே கொடுத்துடலாம், பத்தாவது இடத்த அப்படின்னு நினச்சிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து சஜிதா ஜான், அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, உணவின்றி இயங்காது உடம்பு, மெட்ராஸ் சமையலின்றி இயங்காது அடுப்பு அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 472 லைக்ஸ். அடுத்தது வந்து நிஷா அனிஷ், அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, மெட்ராஸ் சமையல் பார்த்தோரே ஒரு கால், ஸ்டெஃபி உலகம் பார்த்து விடல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நன்றி. வெற்றி பெற்ற எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற 11 பேரும் நீங்கள் ஏற்கனவே குரல் எழுதியிருப்பீங்கல்ல, அதுக்கு கீழே உங்களோட இமெயில் ஐடி எழுதுங்க. அந்த இமெயில் ஐடிக்கு வந்து நான் வந்து அமேசான் கிஃப்ட் கார்டு அனுப்பிச்சிருவேன். அப்புறமா இன்றைக்கி வந்து மெயில் பாக்ஸ் செக் பண்ணுறப்போ உள்ளே வந்து ஒரு லெட்டர் இருந்தது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, நாங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே தான் இருக்கோம் அப்படின்னு. அதுலேருந்து அப்பப்போ ரோந்து வருவாங்க, ரவுண்ட்ஸ் வருவாங்க, யாரையாச்சும் எப்பயாச்சும் பிடிக்கலாமா, ஃபைன் அடிக்கலாமா அப்படின்னு இருப்பாங்க. அங்கே பார்த்தா நம்ம வந்து டிரைவே இருக்கோம்ல, அந்த அதில் வந்து சின்ன கேப்பில் கொஞ்சமாக புல் வளர்ந்துருக்கு. அது எப்படி தான் நோட்டீஸ் பண்ணாங்களோ தெரியல. அது வந்து ஃபோட்டோ எடுத்து ஒரு வீட்டுக்கு வந்து லெட்டர் அனுப்பியிருக்காங்க, நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. நான் போய் பார்த்ததுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கு. அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. போன வாரம் இங்கே வந்து 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் காத்தடிச்சு புயல் வர சூழ்நிலை இருந்தது. எல்லாரும் வந்து எப்படியாச்சும் வீடை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல்லாம் பலகை அடிக்கிறது அப்படி இப்படின்னு இருந்தோம். அந்த சூழ்நிலையிலும் இவங்க வந்து ரவுண்ட்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருக்காங்க. அவங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. அப்புறம் அந்த நிலமையிலும் நான் போய் அப்புறம் புல்லெல்லாம் பிடுங்கி எடுத்தோம். அடுத்தது வந்து அலாண்ட்ரா பர்த்டேக்கு வந்து என் அத்தை வந்து ஊர்லேருந்து கொரியர் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் வந்து ஒரு கிச்சன் செட் அனுப்பிச்சிருந்தாங்க. அது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் அவளும் சேர்ந்து உட்காந்து விளாடுவோம். எப்போவுமே நான் சமையல் பண்ணுறப்போ என்னோடய அஞ்சரைப்பட்டி எடுத்து தான் அவள் எல்லாத்தையும் நோண்டிகிட்ருப்பாள். இப்போ அவளுக்குனே தனியாக ஒன்று வந்ததுனால அவளுக்கு ஒரே குஷியாக போச்சு. நல்லா ஜாலியாக உட்காந்து சமையல் பண்ணிகிட்ருக்கா டெய்லி. சமையல் பண்ணுவோம் இன்னைக்கு. என்ன சமையல் இன்னைக்கு? இது இதில் சாஸ்பேனில் போடணுமா, இதில் போடணுமா? இதில் போட்டா அம்மாவுக்கு ஒரு டீ போட்டு தரீங்களா? பசிக்குது. ஓகே, பிளேட்லையா டீ தருவாங்க? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? ஓஹோ, உனக்கு உனக்கும் ஒரு பிளேட்டில் வச்சுக்க. உனக்கும் ரெண்டா? சரி, வெங்காயம் இருக்கா அம்மாக்கு? ஆ, தாங்க. ஆ, சரி, ரெண்டு. அம்மாவுக்கு இது பத்தலை, இன்னும் கொஞ்சம் தரியா? இது பத்தலை அம்மாவுக்கு, இன்னும் கொஞ்சம் வேணும். அவ்வளோதானா? இன்னும் கொஞ்சம் தாடா, பசிக்குது அம்மாவுக்கு. அங்கே எங்கே போகிறீங்க? ஷார்ட்கட்டா அவனுக்கு? சரி சரி. ஆ அம்மா, இது அம்மாக்கா? ஆ, கொஞ்சம் தாங்க அம்மாக்கு, பத்தலை பத்தலை. உனக்கா இது அம்மா பிளேட்டா? இது அம்மாக்கா. அம்மாவுக்கு ரொம்ப தாகமா இருக்குடா, தண்ணி பிடிச்சதா? பைப்பு புடுங்கி ஊத்திடலாமா? வீட்டில் பண்ண கிரேப் ஐஸ். ஐயோ, வெளியே வர மாட்டேங்குது. லைட்டை தண்ணியில் காட்டிட்டு வந்துட்டான். ஐஸ் 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 கிரேப் ஐஸ்.
அதில் இல்லைடா, ரெண்டு தான் பண்ணேம்மா. வீட்டில் கொஞ்சோண்டு கிரேப்ஸ் மட்டும் மீதி இருந்தது, அதை வச்சு செஞ்சதில் ரெண்டே ரெண்டு ஐஸ் தான் வந்துச்சு. ஐஸ் ஐஸ் அம்மாக்கு ஒரு ஐஸ் தாங்க, அம்மாக்கு ஒரு ஐஸ் தாங்க, ரெண்டும் உனக்கா? இப்போ இங்கே நல்ல வெயில் காலம் தான், அதனால நான் வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சு அப்பப்போ ஏதாவது ஒன்று பண்ணுவேன். ஆரஞ்சு எல்லாம் இந்த மாதிரி கிரேப்ஸ் ஏதாவது நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால ரொம்ப சர்க்கரையும் சேர்க்க தேவையில்ல, அதனால நல்லா இருக்கு. இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாடா பாய். வாட்ச், ஒரு நாள் ஸ்டைல் அணைக்கலாம் நினைச்சேன். அவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, கிட்டத்தட்ட 20,000 மேல கமெண்ட் இருந்தது. ஆனால் கிராமர் மிஸ்டேக் வந்துச்சு. திருக்குறள் சொல்லு, திருக்குறள் சொல்லுடா. அலாண்ட்ரா உனக்கு பர்த்டே வருதா? என்ன வருது உனக்கு? புத்தி தீபம்.